எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வார். அந்த வருஷம் முழுவதும் உன நடத்தி இருக்கிறாரா? வயசு தான், இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரியம் உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேல நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமை இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து